உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்கேவி சேனல். வாங்க, இப்போ செட்டனார் முறையில் எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதோட உங்கள் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு பாதிக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, அது போதும். அப்புறம் முதல்ல சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, மிளகு கொஞ்சம். நான் வந்து 1 கிலோ மீனுக்கு எடுத்திருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ மிளகு போடுறோம் நம்ம. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ போட்டது வெறும் மிளகாத்தூள். 1 மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, எதுவுமே பேக்கெட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணல. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஃபைன் மிக்சராக கிரைண்ட் பண்ணிக்கணும். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்க, ஒரு லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். உப்பு தேவையான அளவு, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம அரைச்ச இந்த மிக்சர் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, செமி லிக்விடாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ண முடியும். இது வந்து கட்லா மீன் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட்லா மீனில் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சரை 1/1 லேயராக அப்ளை பண்ணணும். கொஞ்சம் லெமன் வச்சுருந்தீங்கன்னா 1/2 லெமன் அதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நான் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கையில் அளந்து ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா எல்லா ஃபிஷ்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படின்னா தான் அதில் வந்து அது லெமன் ஜூஸ், சால்ட்டு, நம்ம பண்ண மிக்சர் எல்லாமே அதில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஊறணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அதில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் அதில் அப்சர்வ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 1/2 ஹவர் கழித்து வறுக்கலாம். எண்ணெய் நல்லா காயவும் ஸ்லிமில் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காயட்டு ஸ்லிமில் வச்சுட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அதை எடுத்து போடலாம். அதில் ஃபிஷ் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ்ஷு வந்து 2 பீஸ் போடலாங்க. நான் 2 பீஸ் போடுற மாதிரி தான் இப்போ போட்டிருக்கேன். 2 பீஸ் போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது, திருப்பினா ஃபிஷ்ஷு உடையும். 2 செகண்ட்ஸ் விட்டுருங்க, அது அப்படியே அந்த சைடு வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நிதானமாக திருப்பிக்கலாம். ஸ்லோவாக ஃபிஷ்ஷை திருப்பணும். இப்போ எடுத்து லைட்டாக ஸ்லோவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது மறுபடியும் வெந்துடும். சில மீன் வெடிக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மீன் அவ்வளோவா வெடிக்கலை, பியாமல் பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் எடுத்துடலாம். நம்ம ஃபிஷ்ஷை லைட்டாக வெந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லா டைப்பான ஃபிஷ்ஷஸ்லேயும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாங்க. இது ஹோம்மேட் தான். இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் பண்ணலை. பாருங்கள் எந்த ரெட்டிஷ் கலரில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு. நம்ம வீட்டில் பண்ண மிளகாத்தூள் அது மட்டும்தான். எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்க்காதீங்க, குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. ரெடி. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி வரும் வீடியோஸில் நாங்கள் செட்டிநாடு பலகாரங்கள் டிஷ்ஷஸ் செய்கிறோம், பாருங்கள். பாய் வீவர்ஸ், தேங்க்யூ.